செங்கதிர் மாலை அத்தியாயம் 18 வர்ம சிகிச்சை. அக்னியின் ஸ்பரிசத்தால் நெய்யும், காற்றின் ஸ்பரிசத்தால் மலர்களும், விரல்களின் ஸ்பரிசத்தால் சந்தனமும், விழிகளின் ஸ்பரிசத்தால் மனித மனமும் மனம் வீச தொடங்கிவிடுகின்றன என்கிறது மகாகவி காளிதாசனின் காவியம். தன்னை கண்டு அஞ்சுவதாக பாவனை செய்து தன் மீது மலர்களை தூவி இதற்கு முன்பு கேட்டே இராத வகையில் தன்னை அழகாக வர்ணித்த அந்த இளம் வாலிபனை சந்தித்ததால் தன் மனதுக்குள் ஏற்பட்ட மாறுதல்களை உணரத் தொடங்கிவிட்டிருந்த சோழகர் இனத்து இளவரசி குந்தவிக்கு எதிர்பாராது தான் தோழிகள் மீது இடித்து கொண்டு தடுமாறவும் இடையை வளைத்து பிடித்து நிறுத்திய வாலிபனின் கரங்களின் ஸ்பரிசம் விவரிக்க இயலாத உணர்வுகளை ஏற்படுத்திவிட்டது. அது போதாது என்று தான் அவன் கரங்களில் இருந்து விடுபட சுழன்று விலக முயற்சித்தது இன்னும் விபரீதமாக போய் இருவருமாக கீழே சரிந்து விழுந்து உருண்டு சோழகரின் காவல் தெய்வத்தின் சிலை முன்பாக தரையில் ஒருவர் மீது ஒருவராக கிடக்க நேரிட்டு விட்டதால் என்னவென்றே கூற இயலாத மனநிலையில் இதுவரை அனுபவித்து அறியாத நாணமும் சங்கடமும் கோபமும் கலந்த கலவையாக தரையில் கிடந்தாள் அவள். அந்த சங்கடம் போதாது என்று தடதடவென பிரவேசித்த புறவிகளும் புறவியிலிருந்து குதித்து இறங்கி எதிரே நின்ற தன் தந்தையும் அவர் பின்னால் நின்ற வீரர்கள் பார்த்த பார்வையும் அவளுக்கு பிராணனே போய்விடும் போல் இருந்தது. சட்டென்று துள்ளி எழுந்துவிட்ட வல்லபன் தன் மீது ஒட்டி கொண்ட மண்ணை தட்டி உதறிக்கொண்டாலும் அவள் மேனியிலும் உடையிலும் இருந்த ஈரம் தன் மீதும் ஒட்டி கொண்டு விலக மறுத்ததால் விழித்து கொண்டு நின்றான். ஒன்றுமே அறியாத அப்பாவி போல முகபாவத்துடன் நின்ற அந்த புதிய வாலிபனையும் தரையில் ஈர உடையுடன் மண்ணில் கிடந்த தனது மகளையும் கண்ட சோழகர் தலைவன் முகத்தில் தெரித்தது சினமா, சந்தேகமா, பரிதாபமா, சங்கடமா என்பது புலப்படவில்லை. வெகு நிதானமாக வல்லபனை ஏறிட்டவன், யாரப்பா நீ, இங்கு எதற்காக வந்தாய் என்றான். இளவரசியைப் போலவே வல்லபனது மனோநிலையிலும் விரவி கிடந்த குழப்பமும் சங்கடமும் வாயை அடைத்து கிடந்ததால் உடனே பதில் கூற இயலாமல் திரு திருவென்று விழித்தான் அவன். அவனை அனுதாபத்துடன் நோக்கிய சோழகர் தலைவனின் குரலில் பரிவு துணித்தது. வாலிபனே, அஞ்ச வேண்டாம். நான் உள்ளே நுழையும் போதே இங்கு நடந்தவற்றை கவனித்து கொண்டேதான் இருந்தேன். எதிர்பாராமல் நிகழ்ந்தவற்றில் உன் மீது தவறொன்றுமில்லை என்றான். குனிந்து இளவரசியை கை கொடுத்து எழுப்பிவிட்டான். மகளே, எழுந்திரு. உன் தடுமாற்றத்தால் ஏற்பட்டது இது. நம் இல்லத்துக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொள் என்றவன் அடுத்து நின்ற தோழிகளை பார்த்து சைகை செய்தான். ஆனால் எழுந்து நிற்க முயன்ற சோழக இளவரசி மீண்டும் ஆ என்றபடி கால்களில் ஒன்றை உயர்த்தி அவசர பரதநாட்டிய முத்திரையை காட்டிவிட்டு சரிந்தாள். தோழிகள் அவளை பிடித்து நிறுத்தினர். விழுந்து உருண்ட போது கால்கள் மடங்கியதால் ஏதோ பிசகியிருக்க வேண்டும் என்பது புரிந்தது. அவளை கை தாங்களாக பிடித்து கொண்ட தோழியர் மெல்ல எட்ட இருந்த குடிசைகளை நோக்கி அழைத்து சென்றனர். இளவரசி ஒரு காலை பதிக்க இயலாமல் தோழியர் உதவியுடன் செல்வதை கவனித்த சோழகர் தலைவனின் முகத்தில் கவலை படர்ந்தது. வல்லபன் அவனை கவனித்தபடி நின்றான். செப்பால் அடித்தது போல் இருந்த அவன் நிறத்தையும் பின்புறம் முடிச்சிடப்பட்டிருந்தாலும் புறவியில் வேகமாக வந்ததால் காற்றில் அலைந்த கருத்த குழல் கற்றைகளையும் அந்த கானகத்து வேங்கை மரத்தால் செய்யப்பட்டது போன்ற திடமான தேகத்தையும் வலுவான கரங்களையும் கவனித்த வல்லபன் அவன் வயதை நிர்ணயிக்க முடியாமல் திணறினான். இளவரசி அணிந்திருந்ததைப் போலவே அவன் கழுத்தில் ஊசலாடிய அந்த மாணிக்க மாலையை கொண்டு ஒரு சிற்றரசியை விலைக்கு வாங்கலாம் என்பது புரிந்தது வல்லபனுக்கு. அவன் இடைக்கச்சையில் தொங்கிய நீண்ட வாள் நான்கு விரற்கட்டைக்கு மேல் அகலமாக இருப்பதையும் அதை எடுத்து சுழற்றவே கரங்களுக்கு அதீத உரம் வேண்டும் என்பதும் புரிந்தது. வல்லபனை நோக்கி மீண்டும் திரும்பிய சோழகர் தலைவன், வாலிபனே, நீயும் என் வீரர்களுடன் சென்று உடைகளை மாற்றிக்கொள். இன்னும் இரண்டு நாழிகைகள் கழித்து உன்னை சந்திக்கிறேன் என்றவன் தன் வீரர்களை நோக்கி கை அசைத்துவிட்டு மீண்டும் புறவியில் ஏறி இளவரசி சென்ற திசையில் விரைந்தான். வீரர்களில் ஒருவன் அளித்த புறவியில் ஏறிய வல்லபன் குடிசைகள் சீராக அமைக்கப்பட்டிருப்பதையும் இரண்டு கட்டுக்கு மேல் உள்ளே சென்றதும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் குடிசைகளின் வாயிலில் நின்று தன்னை நோக்குவதையும் கண்டான். நல்ல அகலத்தில் நீண்டிருந்தன தெருக்கள். அகன்ற தெருக்களில் ஆங்காங்கே புறவிகள் பல கட்டப்பட்டிருந்தன. இரு புறங்களிலும் செழித்து கிடந்த மரங்களிலிருந்து புறாக்களும் கிள்ளைகளும் கூச்சலிட்டு வரவேற்றன. ஆடு மாடுகள் பல பட்டிகளில் அடைக்கப்பட்டு குரல் எழுப்பி கொண்டிருந்தன. சோழகர் இனப்பெண்களும் முதியவர்களும் நடமாடிக்கொண்டிருக்க குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. வேட்டைக்கு பயன்படுத்தும் நாய்கள் பல பட்டிகளின் முகப்பில் கட்டப்பட்டிருந்தன. அவனை கண்டதும் அவையும் ஆக்ரோஷமாக குரல் கொடுக்க தொடங்கின. இரண்டு மூன்று தெருக்களை அடுத்து தெரிந்த குடிசைகள் இன்னும் பெரிய அளவில் இருக்க அவற்றின் வாயில்களில் சோழக வீரர்கள் கையில் ஏந்திய பெரும் ஈட்டிகளுடன் நின்றனர்.
அடுத்து திடலாக விரிந்தது ஒரு பெரும் புல்வெளி. திடலை சுற்றி பந்தங்கள் பல எரிந்து கொண்டிருந்தன. நடுவில் உயரமான மரங்களாலும் மூங்கில்களாலும் கட்டப்பட்ட உயர்ந்த குடிசையொன்று பிரதானமாக நின்றது. அடுத்து சற்று அளவில் சிறியதான குடில்களும் தென்பட்டன. கல்லெறி தூரத்தில் ஏராளமான புறவிகள் ஓலை பந்தல் ஒன்றின் கீழ் அடைக்கப்பட்டிருந்தன. நேரெதிரே தெரிந்த குடில்களில் ஒன்றில் வல்லவனை தங்க வைத்த வீரர் தலைவன் உள்ளே இருந்து வந்த பனிப்பெண்ணிடம் கவனித்து கொள்ள உத்தரவிட்டு வெளியேறினான். துரிதமாக நீராட்டத்தை முடித்து கொண்டு வந்த வல்லவனுக்கு சுவையான உணவு காத்திருந்தது. சற்றைக்கெல்லாம் தலை காட்டிய வீரர் தலைவன் வல்லவனை பிரதானமாக தெரிந்த உயரமான குடிசைக்கு அழைத்து சென்று வாயிலில் நின்றவனிடம் ஏதோ கூறிவிட்டு நீங்கள் உள்ளே செல்லலாம் என்றான் வல்லவனிடம். உள்ளே நுழைந்த வல்லவன் நீண்ட தாழ்வறையை அடுத்து விரிந்த முற்றத்தை கண்டு பிரமித்தான். சோழ நாட்டின் வீடுகளைப் போலவே முற்றத்தை சுற்றிலும் நான்கு புறமும் ஓடிய தாழ்வறையும் தெரிந்த அறைகளையும் ஓரங்களில் நின்ற பாவை விளக்குகளையும் மேலிருந்து தொங்கிய சரவிளக்குகளையும் கண்டவனுக்கு சோழ நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வே ஏற்பட்டது. அங்கு பணிப்பெண்கள் சிலர் நடமாடிக்கொண்டிருக்க இளவரசியுடன் தான் கண்டவர்களில் சிலரும் அதில் இருப்பதை கவனித்தான் வல்லவன். முற்றத்தின் பின்புறம் தெரிந்த வாயிலின் வழியே நோக்கியவனுக்கு இரண்டு மூன்று கட்டுக்களாக வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது புரிந்தது. ஓரங்களில் ஈட்டிகளும் சுவர்களில் பல வடிவங்களில் வாட்களும் மாட்டப்பட்டிருந்தன. உள்ளே இருந்து சோழகர் தலைவன் முதியவர் ஒருவருடன் வருவது தெரிந்தது. முதியவரிடம் ஏதோ கேட்டபடியே வந்த சோழகர் தலைவன் முகத்தில் கவலை தெரிந்தது. கவலைப்பட ஒன்றுமில்லை தலைவரே, கணுக்காலில் நரம்பு பிசகி இருக்கிறது, மூலிகை வைத்து கட்டியிருக்கிறேன், காலையில் சரியாகிவிடும், முதியவர் கூறுவது வல்லவனுக்கு கேட்டது. ஒரு கணமே சிந்தித்த வல்லவன் இருவரையும் நோக்கி நடந்தான். சோழகர் தலைவனை நோக்கி தலைவணங்கியவன் முதியவரிடம் இளவரசியாருக்கு காயம் ஏதும் பட்டிருக்கிறதா என்றான். ஒரு முறை தலைவனை ஏறிட்ட முதியவர் காயமேதும் இல்லை, கணுக்காலில் நரம்பு பிசகி இருக்கிறது என்றார். உம்மிடம் காந்தல் கொடியின் விதைகள் இருக்கிறதா? முதியவரின் புருவங்கள் உயர்ந்தன. இருக்கிறது, முறியெண்ணையும் இருக்கிறது, ஆனால் பக்குவம் கணிக்க இயலவில்லை, என் கையில் அழுத்தமும் சூடும் போதாது, நீ மருத்துவனா என்றார் சந்தேகத்துடன். ஆம், காந்தல் விதை ஒரு பிடியும் முறியெண்ணையும் கொடுங்கள் என்றவன் தலைவனை நோக்கி திரும்பினான். தலைவரே, இளவரசி எங்கிருக்கிறார் என்றான். சோழகர் தலைவன் தயங்குவது தெரிந்தது. இளைஞனே, சற்று பொறு, என் சகோதரி பந்தளத்து மகாதேவர் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறாள், அவள் இதை குணப்படுத்தி விடுவாள் என்றான் அவன் தயக்கம் குரலில் தொனிக்க. முதியவர் குறுக்கிட்டார், தம்பி நீ இந்த வகை மருத்துவம் பயின்றவனா, யாரிடம் பயின்றாய் சொல் என்றார். சூளாமணி விகாரத்தில் தர்மானந்தரிடம். அதற்கு மேல் முதியவர் ஏதும் கேட்கவில்லை. தமது கையிலிருந்த பனையோலை பெட்டியிலிருந்து எண்ணெய் குடுவையும் வாழை இலையில் மடித்த விதைகளையும் வல்லவனிடம் அளித்துவிட்டு திரும்பி உள்ளே நடந்தார். வல்லவன் பின்தொடர்ந்தான். இளவரசியின் அறை விசாலமாக இருந்தது. இருபுறமும் சாளரங்களின் மீது சித்திரங்கள் தீட்டப்பட்ட வண்ண சீலைகள் காற்றில் ஆடின. சரவிளக்குகள் இரண்டு ஒளி வீசி கொண்டிருக்க சாளரத்தை ஒட்டிய மஞ்சத்தை விடுத்து இளவரசி அருகிலிருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்தாள். அவளது அழகிய முகத்தில் வேதனை தெரிய பனிப்பெண் ஒருத்தி வலது காலை தன் மடியில் வைத்து நீவி விட்டு கொண்டிருந்தாள். முதியவர் மீண்டும் உள்ளே வருவதையும் பின்னால் வந்த வாலிபனையும் கண்ட இளவரசியின் முகத்தில் வலி மறைந்து வேறு ஏதோ புலப்பட்டது. தொடர்ந்து வந்த தன் தந்தையை கண்டவள், தந்தையே இவரை எதற்கு இங்கு என்றால் சங்கடம் குரலில் தொனிக்க. வல்லவன் அவளையோ அவள் விடுத்த கேள்வியையோ கவனிக்கவில்லை. அவளை நெருங்கியவன் பனிப்பெண்களை விலகி செல்லுமாறு சைகை செய்துவிட்டு எதிரில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவள் வலது காலை இடது கரத்தில் தாங்கி கொண்டவன் வலது கை விரல்களால் கணுக்காலையும் பாதத்தையும் மெல்ல அழுத்தி பரிசோதித்தான். மேலே பூசப்பட்டிருந்த பச்சிலையை சுத்தமாக துடைத்துவிட்டு பனிப்பெண்ணை லேசான சூட்டில் நீர் கொண்டு வர பணித்தான். முதியவருக்கு அவன் அடுத்து கேட்கப் போவது புரிந்திருக்க வேண்டும். தமது பெட்டியிலிருந்து மெல்லிய கயிறு போல் இருந்த வேர்கள் இரண்டை அவனை நோக்கி நீட்டினார். அதை பெற்றுக்கொண்ட வல்லவன் திரும்பி சோழகர் தலைவனை நோக்கி முருவளித்தபடி தன் கச்சையில் இருந்த ஓலை குழல்கள் இரண்டை எடுத்து அவரிடம் அளித்தான். தலைவரே, இந்த ஓலைகளை உங்களிடம் அளிக்கத்தான் இங்கு வந்தேன், பிரித்து பாருங்கள் என்றவன் திரும்பி கயிறு போல் இருந்த வேர் ஒன்றை இளவரசியின் கணுக்காலில் சுற்றி முடிச்சிட்டு கீழ்ப்புறமாக கொண்டு வந்து நடுவிரலில் அதை பிணைத்து முடிச்சிட்டான். அவளது முழங்காலின் மேற்பகுதியில் மற்றொரு வேரை இறுக்கமாக கட்டினான். காந்தல் விதைகளை கைகளால் அழுத்தி கசக்கி முறி எண்ணெயுடன் கலந்தவன் அந்த கலவையை அவள் முழங்காலிலிருந்து கணுக்கால் வரை அழுத்தமாக தேய்த்தான்.
பக்கவாட்டில் வர்ம புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்து விரல்களை மெதுவாக கீழே இறக்கினான். பனிப்பெண் கொண்டு வந்த சுடுநீரில் கைகளை நனைத்து கொண்டவன் மீண்டும் தனது சிகிச்சையை தொடர்ந்தான். அவன் கை பக்குவத்தை கவனித்துக் கொண்டிருந்த முதியவர் திருப்தியுடன் தலையை அசைத்து கொண்டார். வாயிலின் அருகே அரவம் கேட்டது. யாரோ அவசரமாக உள்ளே நுழைந்தார்கள். என்ன ஆயிற்று குந்தவிக்கு? பெண் குரல் ஒன்று பரிவுடன் கேட்டபடி உள்ளே வந்தது. முதியவர் வந்த பெண்மணியை தடுத்தார். அம்மா, சற்று பொறுங்கள், சிகிச்சை முடியட்டும் என்றார். சகோதரி, இப்படி வா என்று சோழகர் தலைவன் வந்த பெண்மணியிடம் நடந்தவற்றை கூறத் தொடங்கினான். வல்லபன் திரும்பவில்லை. அவனது முழு கவனமும் தந்தத்தில் கடையப்பட்டு சந்தன நிறம் பூசப்பட்ட இளவரசியின் கால்களின் மீதும் மலரப்போகும் மொக்குகளைப் போன்ற விரல்களின் மீதும் கால்களின் வர்ம புள்ளிகளின் மீதும் லயித்திருந்தது. இளவரசியின் நிலை சொல்ல தரமற்றதாக இருந்தது. கானகத்திலும் மலையிலும் புறவியில் ஏறி சுற்றி வந்தவள்தான். கூட்டமாக வரும் யானைகளையும் வேங்கைகளையும் விரட்ட வீரர்களுடன் பந்தங்களை ஏற்றிக்கொண்டு துரத்தியவள்தான். அத்துமீறி எல்லைக்குள் நுழைபவர்களை தண்டித்தவள்தான். எதிர்த்தவர்களை வாளாலும் அம்புகளாலும் வென்றவள்தான். அப்போதெல்லாம் உறுதியாக இருந்த கால்கள் சாதாரணமாக கீழே விழுந்ததில் பிசுகியதே அவளுக்கு வியப்பாக இருந்தது. அதுவும் சந்தித்த போதே தன் மனதில் ஏதோ மாறுதல்களை ஏற்படுத்திவிட்ட அந்த வாலிபன் எதிரில் அமர்ந்து தன் கால்களை பிடித்து கொண்டிருப்பதும் தந்தையும் பணிப்பெண்களும் சூழ்ந்து வேடிக்கை பார்ப்பதும் அவள் அதுவரை அனுபவித்து அறியாத நாணத்தையும் சங்கடத்தையும் கொடுத்தது. ஊடே கால்களில் இருந்து சரையில் சரையில் என ஊடுருவிய வலி மெல்ல குறைந்து விட்டதை உணர்ந்தாள் அவள். மெல்ல உயர்த்தப்பட்ட அவளது பாதம் சட்டென்று அந்த வாலிபனின் மார்பில் அழுத்தமாக பதிந்ததை உணர்ந்தவள் படீரென காலை உதறி விடுவித்து கொண்டாள். விடுவித்து கொண்ட வேகத்தில் வல்லவனின் மார்பில் பதிந்த அவளது பாதம் அவனை உதைத்து பின்புறமாக உருட்டி தள்ளியது. தள்ளப்பட்ட வல்லபன் சோழகர் தலைவனை அடுத்து நின்றிருந்த அந்த பெண்மணியின் காலடியில் உருண்டான். இளவரசி துள்ளி எழுந்து நின்றாள். உருண்டு தரையில் கிடந்தபடியே அந்த பெண்மணியை கண்ட வல்லவனின் விழிகள் வெளியே தெரித்துவிடும் போல விழித்தன. எல்லையற்ற பிரமிப்பு அவன் முகத்தில் பரவியது. சட்டென்று எழுந்து நின்றவன் முகத்தில் பிரமிப்பை தொடர்ந்து வியப்பும், வியப்பை தொடர்ந்து எல்லையற்ற சோகமும், சோகத்தினால் கலங்கிய விழிகளில் ஆவலும் அனைத்தும் கலந்த கலவையாக தெரிந்தன. நடுத்தர வயதை கடந்துவிட்ட அந்த மாது தன் அகன்ற விழிகளால் அவனை வியப்புடன் நோக்கினாள். அந்த பார்வையும் முகமும் செதுக்கிய நாசியும் லேசாக வெண்ணிறம் ஓடிய சுருண்ட கூந்தலும் அப்படியே அச்சு அசலாக தன் உடன் பிறந்த செங்கமள செல்வியைப் போலவே இருப்பதை உணர்ந்தான் வல்லவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. எதிர்பாராதது. காலத்துக்கும் மனித வாழ்வுக்கும் உள்ள உறவு சற்று விசித்திரமானதுதான். உறவையும் பிரிவையும் காலம் கொண்டு வருகிறது. இதுவரை அது கொண்டு வந்தவற்றை யாரும் தடுக்கவும் இயலவில்லை. இனி கொண்டு வரப்போகிறவற்றை யாரும் மறுக்கவும் இயலாது. காலம் கொண்டு சென்றவற்றை மீண்டும் சிந்தனையில் மட்டுமே காண முடிகிறது என்று மனித உறவுகளை எண்ணி உருகி போய் விவரிக்கிறது ஒரு தமிழ் பாடல். வல்லவனின் நிலை அந்த பாடல் கூறும் நிலையில்தான் இருந்தது. எதிரே நிற்பது யார் என்பது கன நேரத்தில் அவனுக்கு புரிந்துவிட்டது. சில தினங்கள் முன்பாக எதிர்பாராத செல்வியை கண்டதும் அவள் தன் உடன் பிறந்தவள்தான் என்பதை அறிந்து மகிழ்ந்ததும், பின் திடீரென மீண்டும் அவளை பிரிந்ததும், இப்போது எதிர்பாராது தனது அன்னையை எதிர்பாராத இடத்தில் கண்டதும் அவனை திக்குமுக்காடத்தான் செய்துவிட்டது. தன்னை யாரென்று புரிய வைக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் புரிந்ததால் சற்று நிதானித்து கொண்டவன் சோழகர் தலைவனையும் அருகே நின்ற தனது அன்னையையும் ஏறெடுத்து நோக்கினான். அந்த பெண்மணியும் சோழகர் தலைவன் வல்லவனின் பிரமிப்பையும் அவன் முகத்தில் கவிந்த சோகத்தையும் கவனிக்கவே செய்தனர். சோழகர் தலைவன் சுந்தரனின் கரத்திலிருந்த சோழ மன்னனின் ஓலை சுருக்கமாக இருந்தாலும் ஓலையை கொண்டு வருபவன் நம்மை சேர்ந்தவன் என்றும், விவரங்களை அவன் கூறுவான் என்றும், இயன்ற அளவு படைகளை சித்தப்படுத்துமாறும் மீண்டும் செய்தி அனுப்புவதாகவும் கூறியிருந்தது. ஆனால் தன் மகளுடன் உள்ளே வந்து அவளுடன் விழுந்து உருண்டு அவளுக்கு சிகிச்சையும் அளித்து அவளை துள்ளி எழ வைத்து விட்டவன் அத்தனை சோகத்துடன் நின்றதன் காரணம் புரியாததால் அவனும் சற்று விழிக்கவே செய்தான். இருவரையும் நோக்கி கைகளை கூப்பி வணங்கிய வல்லவன், தலைவரே, தாயே, இப்படி சற்று வந்து அமருங்கள் என்று இருவரையும் இளவரசியின் மஞ்சத்தில் அமர வேண்டினான். ஏதும் புரியாவிட்டாலும் அவன் குரலின் தொனி இருவரையும் உருக்கியதால் தலைவன் சென்று அமர்ந்து கொண்டு, சகோதரி, இவன் போக்கு விசித்திரமாகத்தான் இருக்கிறது. இப்படி வா, என்ன சொல்கிறான் என்பதை கேட்போம் என்றான். அந்த பெண்மணியும் வல்லவனை கூர்ந்து கவனித்தபடியே சென்று அமர்ந்தாள். சற்று தள்ளி நின்றிருந்த இளவரசியை சுட்டிக்காட்டிய வல்லவன்,
தலைவரே, உங்கள் இளவரசி திடீரென உங்களை பிரிந்து சென்றுவிட்டால் அவர்களை பிறகு காணவே இயலாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்றான். தலைவன் முகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. விழிகளில் உஷ்ணம் ஏறியது. கரம் அந்த பட்டையான வாளின் பிடியில் சென்று அமர்ந்தது. அவன் பெரு விழிகள் வல்லவனையும் பின் தனது சகோதரியையும் ஏறிட்டது. பின்னர் அந்த விழிகளில் எல்லையற்ற சோகம் கவிந்தது. என்ன கேள்வி இது? என்னால் எண்ணி பார்க்க இயலவில்லை. உயிர் உள்ளவரை அவளை தேடி கண்டுபிடிக்க முயல்வேன். எதற்காக இப்படி கேட்கிறாய்? அதே போல பெற்ற மகளையும் மகனையும் இழந்தவர்களை கண்டால் என்ன செய்வீர்கள்? என்னால் இயன்றதை எல்லாம் செய்வேன். அவர்களை ஒன்று சேர்க்க உதவி செய்வேன். ஆனால் போர்களினால் ஏற்படும் பிரிவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தலைவனையும் அருகில் மௌனமாக அமர்ந்திருந்தவளையும் ஒரு முறை உற்று நோக்கிய வல்லவன் மீண்டும் கேட்டான், இதோ அமர்ந்திருக்கும் உங்கள் சகோதரி உண்மையில் உங்கள் உடன் பிறந்தவரா என்று. சோழகன் தலைவன் முகத்தில் குழப்பம் படர்ந்தது. உடன் பிறந்தவள் என்ற சொல்லுக்கும் மேலானவள். காட்டு விலங்குகளாக நடமாடிய எங்களை மனிதர்களாக மாற்றியவள். எங்கள் இனத்துக்கு தெய்வம். ஆனால் என் உடன் பிறந்தவள் என்று கூறக்கூடிய தகுதி எனக்கு இல்லைதான். ஆனால் இவர்களும் பெற்ற மகனையும் மகளையும் இழந்து வாடுபவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? சதிகாரர்களால் கட்டிய கணவரையும் இழந்து தவிப்பவர் என்பது தெரியுமா உங்களுக்கு? சோழகர் தலைவன் திகைத்தான். அந்த மாதரசியின் விழிகள் விவரிக்க இயலாத உணர்ச்சிகளால் நிரம்பின. விழிகளின் ஓரங்களில் இரு முத்துக்கள் உருவாயின. அவள் கலக்கத்தை கண்ட சோழகர் தலைவன் முகத்தில் மீண்டும் அனல் வீச தொடங்கியது. சோழகர் தலைவன் சுந்தரனின் முகத்திலிருந்த சுந்தரம் மறைந்து உக்கிரம் படர்ந்தது. அகன்று அவனது வாள் சரையிலென்று வெளியே வந்து வல்லவனை நோக்கி நீண்டது. வாலிபனே, என் மகளை இத்தனை விரைவில் குணமாக்கினாய் என்பதால் பிழைத்தாய். என் சகோதரியை கண்கலங்க வைக்க உனக்கு என்ன துணிச்சல்? உண்மையை சொல், யார் நீ? வல்லவன் பதிலேதும் கூறவில்லை. இருவரையும் ஏறிட்டவனின் தலை கவிழ்ந்தது. சோழகர் தலைவன் மீண்டும் இறைந்தான், சொல் வாலிபனே, நீ யார் என்பதை சொல். வல்லவனின் தலை கவிழ்ந்தே கிடந்தது. சொற்கள் மெல்ல உதிர்ந்தன. நான் சோழ மன்னர் பணியில் இருக்கும் வீர ராஜேந்திர வானவன் பல்லவாதிராயன் வளர்ப்பு மகன். பெயர் ஸ்ரீவல்லவன். தான் பெற்ற மகனாகவே என்னை சீராட்டி வளர்த்த திருவையாற்று செங்கமலவல்லி என் தாய். தென்திசை தண்டநாயகர் உத்தம சோழ மூவேந்த விழுப்பரையர் என் பெரிய தந்தையார். முல்லை நாட்டு இளங்கோக்குடி வரகுணவல்லி என் பெரிய தாயார். வல்லவன் நிமிர்ந்து அந்த பெண்மணியை துயரம் தோய்ந்த விழிகளுடன் நோக்கினான். அந்த மாதரசியிடமிருந்து ஒரு விம்மல் வெடித்தது. அவளது அகன்ற விழிகளில் கண்ணீர் அருவியாக கொட்டத் தொடங்கியது. சோழ மன்னரின் சிறிய தந்தையார் மகேந்திர தேவர் தொடங்கி வைத்த கொற்கை சோழபாண்டிய வம்சத்தின் இளவல் வீரபாண்டிய தேவர் எனது தந்தை. கணவரையும் பெற்ற மகனையும் மகளையும் இழந்தே போய்விட்டோம் என்று உலகையே வெறுத்து உங்களுக்கு சகோதரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த செண்பகவல்லி என்னை பெற்ற தாய். அப்படியே கவிழ்ந்த வல்லவனின் தலை செண்பகவல்லியின் மடியில் புதைந்தது. அவள் அப்படியே குனிந்து அவன் முதுகில் நீர் அருவியாக கொட்டிய விழிகளை பதித்தாள். வல்லபா, வல்லபா என்று அவன் பெயரை தவிர வேறு சொற்கள் ஏதும் அவளிடம் இருந்து வரவில்லை. சோழகர் தலைவன் சுந்தரன் விக்கித்து போய் நின்றிருந்தான். சுற்றிலும் நின்றிருந்த பணிப்பெண்கள் அடித்து வைத்த சிலையாகவே நின்றிருந்தனர். சற்று தள்ளி நின்றிருந்த சோழக இளவரசி வல்லவனின் முதுகுப்புறம் குலுங்குவதை கண்டாள். மனம் பாகாய் உருக மெல்ல அவர்களை நெருங்கி செண்பகவல்லியின் பக்கத்தில் அமர்ந்து அவள் தோளை பற்றி மெல்ல நிமிர்த்தினாள். விழிகளை கரங்களால் துடைத்தாள். வல்லவனின் தலை நிமிர்ந்து விழிகள் செண்பகவல்லியையும் அருகே அமர்ந்திருந்த குந்தவியையும் நோக்கின. மெல்ல அவன் முகம் தெளிந்து முறுவல் ஒன்றும் நெளிந்தது. அம்மா, எனக்கு தமக்கை ஒருத்தியும் இருந்தால் அல்லவா என்றான். அவனை உற்று பார்த்தபடியே இருந்த அவன் அன்னையின் முகத்தில் எல்லையற்ற துயரம் படர்ந்தது. ஆம் மகளே, இருந்தாள். சிவசைலர் ஆலயத்தில் என்னை துரத்திய இழத்தவர் அவளை குருவாலெறிந்து கொன்றுவிட்டனர். நானும் மடிந்திருப்பேன். முதுகில் பாய்ந்த குருவாளுடன் காணகத்தினுள் ஓடிய என்னை சேரலாதரும் உடன் வந்த இந்த சுந்தர சோழகனும் தான் வந்து காப்பாற்றினர். என்னையே மாய்த்து கொள்ள முயன்றவளையும் இருமுறை தடுத்துவிட்டனர். வல்லவனின் முறுவல் விரிந்தது. அம்மா, உன் மகள் இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறாள். செண்பகவல்லியின் விழிகள் விரிந்தன. திகைப்பில் திக்குமுக்காடியவளின் குரல் நடுக்கத்துடன் ஆனால் ஆவலுடன் ஒலித்தது, உண்மையாகவா? நீ அவளை கண்டாயா? எங்கிருக்கிறாள்? ஆம், கண்டேன் அம்மா. 6 தினங்களுக்கு முன்பு நட்ட நடுநிசி நேரத்தில் பிரளயமாக வர்ஷித்த மழையில் நாங்கள் முல்லை நாட்டுக்கு வரும் வழியில் சாலையோரத்து மரத்தின் அடியில் வனமோகினி போல நின்றிருந்தாள்.
அப்போது அவள்தான் என் தமக்கு என்பது தெரியாது. என் ஜாதக விசேஷம் மோகினிகளையும் யட்சினிகளையும் போகிற வழியில் சந்திக்கிறேன். பின்னர் அவை உறவாகி விடுகின்றன என்றான் வல்லவன் இளவரசியை பார்த்தபடி. அதுவரை எங்கிருந்தது என்று அறியாத நானும் வந்து குந்தவியின் முகத்தில் அப்பிக்கொண்டதை செண்பகவல்லி கவனிக்கவில்லை. நடுநிசி மழையில் சாலையோரத்திலா? என்ன சொல்கிறாய் வல்லபா? அவள் அச்சப்படவில்லையா? வல்லவன் நகைத்தான். அச்சமா? நம் செல்விக்கா? அச்சம் என்று ஒன்று இருந்தால் அது அவளை கண்டு அச்சப்படும். சிவசைலர் ஆலயத்து மண்டபத்தில் அவளை கொல்ல குருவால் எறிந்தான் ஒரு ஈழத்தவன் என்றாயல்லவா? அந்த குருவால் குறி தவறியதால் மீண்டும் முயன்றான் அவன். ஆனால் இயலவில்லை. சோழர் படைத்தலைவர் வீரர்களுடன் அங்கு வந்தார். அந்த ஈழத்து வீரனது கரம் வெட்டப்பட்டது. பின்னரே அவன் உயிரற்று விழுந்தான். சோழர் படைத்தலைவரா? ஆம் அம்மா. கொற்கையில் வீரபாண்டிய தேவருக்கு அபாயம் நேரிட்டதை சோழர் படைத்தலைவர்களும் அறிந்தார்கள். விழுப்பரையர் என்னை பாதுகாத்து தன் சகோதரியின் மகனாக சோழ நாட்டுக்கு அனுப்பினார். இன்னும் அவரை பெரிய தந்தை என்று அழைக்காமல் மாமன் என்று அழைத்து கொண்டிருக்கிறேன். அரையன் ராஜராஜன் திருவாலீஸ்வரத்திலிருந்து விரைந்து வீரர்களுடன் வந்து செல்வியை காத்தது மட்டுமல்ல, ஆலயத்தின் அருகே ஈழ வீரர்களை ஒழித்த பின்பு உன்னை தேடி கானகத்தினுள் வந்தார். நீ கிடைக்கவில்லை. பின் செல்வியை தம்முடன் அழைத்து சென்று சூளாமணி விகாரத்தில் கல்வியும் கண்ணாகனாரின் பாடசாலையில் தனுர்வேதமும் போர் பயிற்சியும் அளித்து தன் மகளாவை சுவீகரித்து கொண்டார். அவன் அன்னையும் குந்தவியும் மட்டுமின்றி சோழகர் தலைவன் சுந்தரனும் சுற்றி நின்ற பணிப்பெண்களும் கூட விழிகளையும் இமைக்க மறந்து வல்லவன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சோழ நாட்டில் மட்டுமல்ல, வடக்கே சாளுக்கிய கலிங்க நாடுகளிலும் விக்ரம சோழிய வரையன் அரையன் ராஜராஜரின் மகளாகத்தான் கருதுகிறார்கள் செல்வியை. படைத்தலைவரின் கங்கை படையெடுப்பே அவளுக்கு பயிற்சி களமானது. அவள் வாளின் வேகத்துக்கு ஈடுகொடுக்க இயலாமல் சாளுக்கிய இளவன் விஷ்ணுவர்தன விஜயாதித்தன் புறமுதுகிட்டு ஓடிப்போனான். ஒட்டார நாட்டு இந்திரதத்தனும் லாட நாட்டு ரணசூரனும் அவள் வில்லுக்கு பதில் கூற முடியாமல் சரிந்தார்கள். வடநாட்டு படையெடுப்பில் அவள் பங்கு முக்கியமாக பேசப்படுகிறது. அவள் வில்லிலிருந்து கணைகள் பறக்கும் வேகத்தையும் அவள் கரங்களின் லாவகத்தையும் பார்க்க வேண்டுமம்மா. செண்பகவல்லியின் விழிகளில் ஈரம் படர்ந்தது. ஆலயத்து மண்டபத்தில் இறக்கிவிடும் போது அழுதபடி என் கழுத்தை கட்டி கொண்ட அந்த கரங்களை நான் பிறகு பார்க்கவே இல்லையே வல்லபா என்றால் ஏக்கம் தொனிக்க. விரைவில் பார்க்க போகிறாயம்மா. இரு தினங்களுக்கு முன்பு சேரலாதரை அந்த ஈழத்து மானாபரணன் சிறையெடுத்து விழிங்கத்து கோட்டையில் வைத்திருக்கிறான். சேரலாதரை பாதுகாக்க சோழ மன்னர் உன் மகளைத்தான் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றவன் சோழகர் தலைவனை நோக்கி திரும்பினான். சோழகர் தலைவனை வல்லவனின் வார்த்தைகள் நன உலகத்துக்கு இழுத்து வந்தது. சிலிர்த்து கொண்டு எழுந்தான் அவன். என்ன சொல்கிறாய்? சேரலாதர் சிறையெடுக்கப்பட்டாரா? விழிங்கத்தின் கோட்டையிலா? என்றவன் வேகத்துடன் வெளியே செல்ல அடியெடுத்தான். அதே வேகத்தில் இளவரசி குந்தவியும் எழுந்தாள். இருவர் விழிகளிலும் அனல் பறந்து கொண்டிருந்தது. வல்லவனின் குரல் தடுத்தது. தலைவரே, சற்று பொறுங்கள். உள்ள நிலையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சேர நாட்டின் சிற்றரசர்கள் இணைந்திருக்கிறார்கள். வீர கேரளன் மலைக்கணவாயில் பாசறை அமைத்திருக்கிறான். சுந்தரபாண்டியன் முல்லை நாட்டை தாக்க தயாராக படைகளை தென் எல்லையில் குவித்திருக்கிறான். வடக்கிலிருந்து காழிவர்மனும் வந்து இவர்களுடன் கலந்து கொள்ளப் போகிறான். ஈழத்து மானாபரணனின் போர்க்களங்கள் விழிங்கத்தில் காத்திருக்கின்றன. இவர்களை கடந்து விழிங்கத்தில் இருக்கும் சேரலாதரை மீட்க இயலுமா உங்களால்? சோழக சுந்தரன் அப்படியே நின்றான். அவன் முகத்தில் திகைப்பு பரவி கிடந்தது. இளவரசியின் அழகிய முகம் சிவந்து கிடந்தது. வல்லபன் தொடர்ந்தான். அது மட்டுமல்ல தலைவரே, சேரலாதரின் இளவலையும் மகளையும் கொல்வதற்கு ஈழத்து விக்ரம பாண்டு வீரர்களுடன் சென்றிருக்கிறான். போருக்கு முன்னால் அவர்களையும் மீட்க வேண்டும். இரண்டொரு கணங்கள் அவர்கள் நிதானத்துக்கு வர அவகாசம் அளித்த வல்லபன், தலைவரே, சோழ நாட்டிலும் அதிக வீரர்கள் தற்போது இல்லை. எனவேதான் என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சோழ மன்னர். அடுத்து வல்லவன் விவரித்த திட்டத்தை கேட்க கேட்க சோழகர் தலைவனுக்கு தன் மீது பெரும் பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதும், கானகத்து சோழகர் இன தலைவனான தனக்கும் சோழர் சரித்திரத்தில் ஒரு இடம் கிடைக்கப் போகிறது என்பதும் புரிந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.